2021 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருக்கிற இந்த வேளையில காலையில இருந்து பல நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில முதல் பிரேக்கிங் நியூஸே அஜித் விஜய் அவர்களை பத்தி தான். தன்னோட வீட்ல இருந்து ஓட்டிங் பூத்துக்கு சைக்கிள்ல வந்து மக்கள் கூட்டம் சூழ தன்னோட வாக்க பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு விஜய். நிறைய பேர் அவரோட இந்த செயல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிச்சுதான் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா குறுகலான சாலையில கார் நிறுத்த முடியாததாலதான் சைக்கிள்ல அவர் வந்ததா விஜயோட பிஆர்ஓ விளக்கம் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா தன்னோட மனைவி கூட திருவான்மையூர் ஓட்டு சாவடிக்கு ஓட் பண்ண வந்த நடிகர் அஜித் பரவலா வெளியில வராத காரணத்தினால இந்த மாதிரி ரேர் டைம்ஸ்ல தான் அவரை பார்க்க முடியும்ன்ற எக்ஸைட்மெண்ட்ல ரசிகர்கள் தொடர்ந்து செல்பிஸ் எடுக்க அதனால எரிச்சப்பட்டு ஒரு ரசிகரோட போனை அவர்கிட்ட இருந்து அஜித்தை பறிச்சது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி நடிகர் விக்ரமும் அவரோட வாக்க நடந்து வந்து பதிவு பண்ணது சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு வருது. மேலும் நிறைய திரைப்பட பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் வாக்கு சாவடிக்கு வந்து அவங்களோட வாக்க பதிவு பண்ணிட்டு வராங்க. கொரோனா பரவல் காரணமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட நடந்துட்டு வர நம்ம தமிழ்நாடு தேர்தல் வாக்குச்சாவடிகளுக்கு வர வாக்காளர்களுக்கு நெகிழி கையுறைகள் வழங்கப்பட்டு வருது. அந்த நெகிழி கையுறைகளை பயன்படுத்திட்டு வாக்கு செலுத்திட்டு அந்த கையுறைகளை சரியான முறையில டிஸ்போஸ் பண்ணாம மக்கள் அங்கங்க போடுறத பாக்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா நெகிழியோட உபயோகத்தை குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்த செயல் ஒரு தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிருக்கு. இந்த 2021 தேர்தல்ல இன்னுமே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப வரைக்கும் உள்ள நிலவரப்படி ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமா வாக்குப்பதிவு பண்ணிருக்காங்க. பலர் ஆர்வத்தோட அவங்க அவங்களோட வாக்குகளை செலுத்திட்டு வராங்க. மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள்னு எல்லாரையும் சரியான முறையில வழிகாட்டி நல்ல முறையில உதவி செஞ்சு சிறப்பா செயல்பட்டு வராங்க காவல்துறை அதிகாரிகள். கோயம்புத்தூர்ல 105 வயது முதியவர் ஒருவர் போஸ்டல் பேலட் பெசிலிட்டியை தவிர்த்துட்டு நேரடியா நடந்து வந்து வாக்குப்பதிவு பண்ணிருக்காரு. மாற்றுத்திறனாளி ஒருவரை போலீஸ் அதிகாரி சுமந்தபடி வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. நெல்லை பனங்குடி பகுதியில சரியான வீல்சேர் பெசிலிட்டிஸ் இல்லாததால 200 மீட்டர் தவழ்ந்து போய் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காரு மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர். அவங்களோட நியூஸும் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. தமிழ்நாட்டுல 2 மணி வரைக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கிற தொகுதியா நாமக்கல் 50.84% இருக்கு. தன்னோட வாக்கு செலுத்த வந்தப்போ உதயசூரியனோட குறியீடு சட்டையில இருந்ததா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல தேர்தல் விதிமுறைகளை மீறினதுக்காக அதிமுக சார்பில் புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் தொண்டாமுத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனா பத்திய அதிமுக உறுப்பினர்கள் வாக்குச்சாவடி முன்னால் தாக்குனதா புகார் எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம விருதுநகர்ல எந்த சின்னத்துல வாக்களிச்சாலும் தாமரை சின்னத்திலேயே வாக்குகள் பதிவாகிறதா மக்களும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உள்ளடக்கினதா நடந்துட்டு வர இந்த தேர்தல் பற்றி உங்களோட கருத்துக்களும் உங்க தொகுதியில நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சுட சுட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.